ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு பரீட்சா அகாடமி. இன்னைக்கு ஜாப் அலர்ட்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை ரேஷன் கடையில வந்து நிறைய வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட மதுரை சிட்டில வந்து பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவங்களுக்கு சம்பளம் எவ்வளவு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 12,000 வரைக்கும் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 25th செப்டம்பர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, இது யாருக்கான வேலை வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 10th 12th முடித்தவங்களுக்கு கூட மத்திய அரசுல வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரேஷன் ஷாப் அப்படின்னு நம்ம சொல்றோம், பட் ரேஷன் ஷாப் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே இருக்க ஆர்கனைசேஷன் அப்படின்னு நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா 10th 12th முடிச்சவங்களுக்கு, அதுவும் வீட்டுக்கு பக்கத்துலயே நம்மளோட நேட்டிவ் சிட்டிலேயே, அதுவும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ரேஷன் கடையில அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஸோ இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வயது வரம்பு கூட கிடையாது. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வேலை வாய்ப்பை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியா அவங்க வேகன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா சேல்ஸ் பர்சன், அதாவது விற்பனை செய்வாங்க இல்லையா அவங்கதான், அதாவது நியாய விலைக்கடை விற்பனையாளர், அதுதான் ஃபர்ஸ்ட் போஸ்டிங். இது வந்து பாத்தீங்கன்னா 89 போஸ்டிங் காலியா இருக்கு மதுரையில மட்டும். இவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்கன்னா 5,000. ஸோ இது போக போக வந்து பாத்தீங்கன்னா 12,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 89 பொசிஷனை வந்து எங்க எங்க பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில 11, வேளாண் உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை சங்கம்ல 16, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம்ல 50, பிரதம கூட்டுறவு பண்டக சாலை 11, நகர கூட்டுறவு கடன் சங்கம் 1. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 89 காலியிடங்கள் இருக்கு. ரெண்டாவது கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேக்கர்ஸ், அதாவது அந்த விற்பனை செய்வாங்கல்ல அதை வந்து கட்டுறது, அதாவது நியாய விலைக்கடை கட்டுநர்கள், பொட்டணம் போடுறாங்கல்ல அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து சம்பளம் எவ்வளவு நிர்ணயம் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 4,250. இது போக போக இன்க்ரிமெண்ட் ஆகி 11,000 வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல மொத்தமா வேக்கன்ட் பொசிஷன்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 12. அது மட்டும் இல்லை, இதை எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதம கூட்டுறவு பண்டக சாலையில 3 பேரும், கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலையில 9 பேரும் தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாசம் 25ஆம் தேதி. ஸோ 25/9/2020. இதுக்கு நம்ம ஆன்லைன்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது, ஆஃப்லைன்ல அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி நம்ம வந்து இந்த அட்ரஸ், அதாவது கீழே இருக்கு பாத்தீங்களா, இணை பதிவாளர் மாவட்ட தேர்வு குழு தலைவர் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மதுரை, இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்ணா போதும். திரும்ப சொல்ற அட்ரஸ், இணை பதிவாளர் மாவட்ட தேர்வு குழு தலைவர் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் மதுரை. இதுக்கு வந்து தகுதி என்னென்ன அப்படின்றதான் இப்ப பார்க்க போறோம். ஸோ வயது வரம்பு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். அந்த வயது வரம்பு வந்து யாருக்கு தேவையில்லை அப்படின்னு பார்த்தோம்னா யாருக்குமே தேவையில்லை அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதாவது 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருந்தா போதும், ரைட். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே 30 வயதுன்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, அந்த 30 வயது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மேல சில பேர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, ஆதி திராவிடர், அருந்ததியர், பழங்குடியினர், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர், இவங்களை தவிர மற்ற கேஸ்ட் அப்ளை பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் 30 வயசை தாண்டி இருக்க கூடாது. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது கல்வி தகுதி. ஸோ கல்வி தகுதி அப்படின்னு பாக்குறப்போ சேல்ஸ் பர்சன் வந்து +2 கம்ப்ளீட் பண்ணிருக்கணும், பேக்கர்ஸ் வந்து 10th முடிச்சிருந்தாலே போதும், ரைட். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் இன்டர்வியூ தான், ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுற பர்சன்ஸை வந்து நேராக கூப்பிடுறாங்க. ஸோ நேராக கூப்பிட்டு இன்டர்வியூ நடத்திட்டு அவங்களோட சர்டிபிகேட்ஸ், அதாவது 10th +2 சர்டிபிகேட்ஸ், அவங்களோட ஆதார் கார்டு, அப்புறம் அவங்களோட ஓட்டர் ஐடி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்து போஸ்டிங் வழங்கப்படுது. இந்த விண்ணப்பம், அதாவது நான் சொன்னேன் இல்லையா ஆன்லைன்ல கிடையாது ஆஃப்லைன்ல தான் விண்ணப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த விண்ணப்பம் எங்கெங்க கிடைக்குது அதுக்குதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ எங்கெங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாவட்ட பாண்டியன் நுகர்வோர் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை முடக்கு சாலை காலவாசல், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துணை பதிவாளர் மதுரை சரகம், 3வது துணை பதிவாளர் திருமங்கலம் சரகம், 4வது மதுரை தாலுகா கூட்டுறவு விற்பனை சங்கம், 5வது மேலூர் கூட்டுறவு விற்பனை சங்கம், 6வது திருமங்கலம் தாலுகா கூட்டுறவு விற்பனை சங்கம், அடுத்து வாடிப்பட்டி தாலுகா கூட்டுறவு விற்பனை சங்கம், 8வது பேரையூர் தாலுகா கூட்டுறவு விற்பனை சங்கம், 9வது
உசிலம்பட்டி தாலுகா கூட்டுறவு விற்பனை சங்கம் இந்த மாதிரி 9 இடத்துல இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்க வீட்டு பக்கத்துல எது இருக்கோ, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா எங்க நீங்க ஃபீல் பண்றீங்களோ அந்த இடத்துல போய் அப்ளிகேஷனை வாங்குங்க. 25-9 உங்களோட போஸ்ட் வந்து அங்க போய் சேர்ந்திருக்கணும். அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு போய் சேர்ந்திருக்கணும். 5.5 மேல வர்ற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க கன்சிடர் பண்ணிருக்க மாட்டாங்க. 25th செப்டம்பர் 5:30 அவங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் கையில போய் சேர்ந்திருக்கணும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், சீக்கிரம் வாங்குங்க, அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாப் அலர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பார்த்த கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இது வரைக்கும் எங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்க நோட்டிபிகேஷன் பாருக்கு வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.